வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். மாண்புமிகு தமிழக எதிர்கட்சி தலைவர் மற்றும் திமுகவின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தின் நிதி நிலைமை பற்றி மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தே எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முத்திக்கிட்டு போயிட்டுருக்கு. கடைசியில் வந்து இது எந்த நிலைக்கு போயிருச்சுன்னா, போக்குவரத்து தொழிலாளர்கள் அவங்க சம்பளத்தில் பிடிக்கக்கூடிய அந்த ப்ராவிடென்ட் ஃபண்டு, அதுக்கு கட்ட வேண்டிய காசை கூட வந்து ஆட்டையை போட்டு செலவழிக்க வேண்டிய நிலை. சரி, ஆயாவை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேட்டால் பிடிச்சி உள்ளே போட்டுறோம், இதெல்லாம் அடக்கி வாசித்தானுங்க. அப்போவும் நாம் வந்து லந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஓபிஎஸ் வந்தார், திருவாளர் பரிசுத்தம், அவர் வந்து நான் தண்ணி வாங்கிட்டு வந்தேன், என்னது அந்த புயல் விஷயத்தில் வந்து விழுந்து கிடந்த மரத்தெல்லாம் நான் வந்து எல்லாம் அப்புறப்படுத்தி நான் கிழிச்சிட்டேன் அது சீனை போட்டுட்டு இருந்தார். இப்போ வந்து திருவாளர் எடப்பாடி அவர்கள் வந்திருக்கிறார். இவர் வந்து நான் ஃபைலை தேங்க விடுறதில்லை, எல்லாத்தையும் அடித்து ஓட்டிடுறேன் அப்படின்னு அவர் மார்த்தட்டிக்கிறார். இந்த நிதிநிலை விஷயத்தில் வந்து அந்த கலைஞர் காலம், கலைஞருடைய ரெஜிம் அது வேற. அவர் வந்து பஸ் கட்டணத்தை கூட்டலை, மின் கட்டணத்தை கூட்டலை, எதையும் கூட்டாமல் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறதுனால அவர் வந்து பம்மி ஆண்டுக்கிட்டு இருந்தார். ஏதோ அவருடைய அந்த ஸ்கில்ஸ், அட்மின் ஸ்கில்ஸ், அதை வச்சு மானம் கப்பல் ஏறாமல் இப்படி நலத்திட்டங்களையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, இப்படி வளர்ச்சி திட்டங்களுக்கும் ஃபண்ட் அலாட் பண்ணிக்கிட்டு அவர் ஓட்டிக்கிட்டு வந்தார். மின்சாரம், மின் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் பவர் கட்டு, அதை கூட வந்து எப்படியாச்சும் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல மின் திட்டங்களுக்கெல்லாம் அவர் வந்து பிள்ளையார் சுவி போட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ ஆயா காலத்தில் வந்து எல்லாம் காற்று வாக்கில் தான் நடந்தது. நான் வந்து காற்றாலை மின்சாரத்தை சொல்கிறேன். அது அப்படி போச்சு, போட்டோம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ இன்றைக்கி வந்து இந்த தமிழக அரசு அவன் வந்து கஜானா காற்று வாங்குது, அது எப்படி ஆச்சும், எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட நிலையில் இவங்க வந்து இந்த வருவாயை கூட்ட இவங்க எடுக்கிற நடவடிக்கையெல்லாம் வந்து சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்கு. என்ன இந்த என்னது இந்த நிலங்களை வந்து முறைப்படுத்துறதுன்னா என்ன, முறைகேட்டு போனதுக்கு ஒரு சீலை குத்தி பைசா வாங்கி கஜானாவில் போட்டுக்கிறது, அவ்வளோதான். அதே போல் இந்த டாஸ்மாக் சரக்கு, இது மேலே வந்து வரியை உசத்துறது. அதே போல் இந்த சினிமா, அது சினிமா வந்து இப்போமே வந்து எல்லாம் வந்து அந்த இறுதி கட்டம் மூச்சை எண்ணிக்கிட்டு இருக்கு சினிமா, அது மேலே ஒரு 10% போடு கேளிக்கை வரி. இப்படி தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் வந்து மக்கள் மேல் பாரம் சுமத்தாமல் அரசு நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி அரசு வருவாயை கூட்டுறது, அதுக்கு பல யோசனைகள். இப்போ நமக்கு வந்து டேட்டான்னா வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கிற டேட்டா தான் நமக்கு அவைலபிள். அது நாம் இன்னும் வந்து அரசாங்கத்தினுடைய ஆலோசகர் கிடையாது, நமக்கு ஆஃபீஸ் கிடையாது, வெஹிக்கிள் கிடையாது,
டிரைவர் கிடையாது, பிஏ கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது. நமக்கு பப்ளிக் டொமைனில் கிடைக்கிற அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு சில பல யோசனைகள், அதெல்லாம் வந்து அந்த மாநில கனவுகள் அப்படிங்கிற தலைப்பில் அதை ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டு வரோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர், புரோட்டோக்கால் படி பார்த்தா கவர்னர் நம்பர் 1, சிஎம் நம்பர் 2, எதிர்கட்சி தலைவர் நம்பர் 3 நினைக்கிறேன். ஷேடோ சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிழல் முதலமைச்சர். இப்போ இதனால் நான் வந்து அந்த 2016 பிப்ரவரியிலிருந்து இந்த மாநில திட்டங்களை அரசு பார்வைக்கு கொண்டு செல்லும் போதெல்லாம் ஒரு பிரதி உங்களுக்கும் அனுப்பிக்கிட்டு வர்றேன். இப்போ நான் வந்து உங்களை வந்து கார்னர் பண்ண முடியாது, நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னு. வை? பிகாஸ் யூ ஆர் நாட் த சீஃப் மினிஸ்டர். ஆனால் இந்த பக்கம் பார்க்கும்போது ஆயா காலத்திலிருந்து முக்கியமாக வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல்கள், 2014 பாராளுமன்ற தேர்தல்களிலிருந்து தமிழக அரசு, முக்கியமாக தமிழக முதல்வர் இவங்க பார்வைக்கு இந்த ப்ரொபோசல்ஸை கொண்டுட்டு போகிறதுக்கு குண்டக்க மண்டக்க என்னென்னத்தையோ செய்துக்கிட்டு தான் வரேன். ஆனால் கண்டுக்கிற பக்கியே கிடையாது. அந்த அம்மா வந்து மோடியா லேடியான்னு கேட்குது அந்த 2014 எலெக்ஷன் டைமில். இந்த அம்மா தான் பிஎம் கேண்டிடேட் அப்படின்னு இங்கே கட்சிக்காரங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ தான் வந்து நான் வந்து இந்த நதிகள் இணைப்பு திட்டம், அந்த நதிகள் இணைப்பு திட்டத்தை எப்படி அமல் செய்யலாம், அதுக்குண்டான நிதி ஆதாரங்களை எப்படி திரட்டலாம், அங்கே தான் வந்து இந்த மாநில கனவுகள் வரும். எல்லா கர்மத்தையும் கட்டுக்கட்டி அன்னைக்கு அந்த முதல்வர் பார்வைக்கு கொண்டு செல்வதற்காக முதல்ல வந்து இந்த தமிழக முதல்வர் பெயருக்கு தலைமை செயலகத்துக்கு ஒரு 234 காப்பி அனுப்புகிறேன். அதாவது வந்து முதல் வரி எப்படி ஆரம்பிக்க முடியும், நீங்கள் வந்து இது மாதிரி பாராளுமன்ற தேர்தல்களில் இந்த மாதிரி மோடியா லேடியான்னு கேட்டுக்கிட்டுருக்கீங்க, நீங்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு பேசிக்கிறாங்க, அதனால் இதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியும் லெட்டரை. இது அங்கே இருக்கிற பக்கிங்க வந்து அந்த ரெண்டு வரியை மட்டும் படிச்சுட்டு நமக்கு பதிலை கொடுக்குறாங்க. என்ன பதில்? இதை வந்து நீங்கள் அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தின் பார்வைக்கு கொண்டு போங்க. சிஎம் செல்லுக்கும் அதிமுக தலைமை கழகத்துக்கு என்ன சம்பந்தம் தெரியல. சரி, அதுக்கும் இறங்கி மானம் கெட்டு அந்த அதிமுக தலைமை கழகத்துக்கும் அனுப்புகிறோம், நோ ரெஸ்பான்ஸ். அடுத்து வந்து இந்த ஸ்பீக்கர், ஸ்பீக்கருக்கு வந்து அதே போல் 234 பிரதிகள் அனுப்புகிறோம். அனுப்பி, பாஸ் இந்த நதிகள் இணைப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டான், அந்த நதிகள் இணைப்புக்கான நிதி ஆதாரங்களை திரட்டத்தான் இந்த மாநில கனவுகள். இன்றைக்கி தமிழகம், தமிழகத்தின் நிதிநிலை இருக்கிற கேவலமான நிலையில் இந்த மாநில கனவுகளால் கிடைக்கக்கூடிய உபரி வருவாயில் குறைஞ்சபட்சம் அந்த 50% தமிழகத்தில் உள்ள நதிகளை இணைக்கிறதுக்கு நீங்கள் உபயோகிக்கிறாப்புல இருந்தால் இந்த மாநில கனவுகளை உபயோகிச்சுக்கங்க. மக்கள் மேலே பாரம் சுமத்தாமல் அரசு நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி நிதி ஆதாரங்களை பெருக்கிக்கோங்க அப்படின்னு அனுப்புகிறோம், நோ ரெஸ்பான்ஸ். அந்த ஆமை வந்து டிக்கி கீழே வச்சிருக்கு இன்னும், அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து கார்டன் முகவரிக்கு அனுப்புகிறேன் ஒரு 234 பதிகள்.
இது மாதிரி தலைமை செயலகத்துக்கு அனுப்பிச்சேன், உங்கள் கட்சி அலுவலகத்துக்கும் அனுப்பியிருக்கேன், சபாநாயகருக்கு 234 பிரதி அனுப்பியிருக்கேன், நோ ரெஸ்பான்ஸ். அதனால் வந்து உங்கள் இல்ல முகவரிக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அதை அனுப்பினோம், அதுக்கு நோ ரெஸ்பான்ஸ். அதுக்குள்ளே வந்து இந்த சொத்து குவிப்பு வழக்கில் வந்து இறுதி தீர்ப்பு வருது. ஆயாவுக்கு வந்து அந்த கார்லேருந்து கட்சி கொடியை இறக்கிட்டு பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க, தூக்கி பரப்பன அக்ரஹாரால் வச்சுட்டாங்க. சரி, இந்த கார்டனில் அந்த அம்மா வந்து சிறைப்பறவை, தலைமை செயலகத்தில் எல்லாம் வந்து இந்த குடிமைகளுடைய டாமினேஷனு. அது இந்த அம்மா நோட்டீஸுக்கு போச்சோ இல்லையோ கூட தெரியாது நமக்கு. இது சபாநாயகர், அது வந்து ஆந்தை ஆமை அதை எந்த இதில் சேர்க்கறது தெரியல. சரி ஓஞ்சி போட்டோம், ஜெயிலில் வந்து கொஞ்சம் ஆறாமல் இருப்பாங்க, போது போகாது அப்படின்னு கண்ணு வேறு கொஞ்சம் டப்ஸாக இருக்கும்ல, அதனால் வந்து பெரிய பெரிய ஃபாண்ட்டாக வச்சு பிரிண்ட் அவுட்டெல்லாம் எடுத்து பெரிய கட்டு கட்டி அதை வந்து பரப்பன அக்ரஹாராக அனுப்பிச்சேன். அது டெலிவரி ஆச்சு, அந்த டெலிவரி ரெசிப்டெல்லாம் கூட வச்சுருக்கேன், அப்பயும் நோ ரெஸ்பான்ஸ். சரி, இந்த மேட்டரை வந்து சிஎம் செல்லுக்கு அப்டேட் பண்ணுறேன், இந்த மாதிரி அனுப்பியிருக்கேன் கொஞ்சம் பாருங்கள். அப்போ வந்து பன்னீர்செல்வம் பொறுப்பில் இருக்கார், நம்ம மனு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சரி, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் வந்து ஆயா வந்துருச்சு மறுபடியும். சரி, ஜெயிலில் இருக்கும்போது ஏதோ சில நல்ல எண்ணங்கள் வந்திருக்கலாம், இப்போ மறந்துருக்கலாம், அதை நினைவு ஊட்டுவோம் அப்படின்னு மறுபடி ரிமைண்ட் பண்ணுறேன். அப்பவும் வந்து அந்த டாஸ்மாக் எம்டி ரெஸ்பாண்ட் ஆகிறார், பரப்பன அக்ரஹாரா சிறைக்கு சிறை இல்லை, பரப்பன அக்ரஹாரா அவள்தான், அது கூட கிடையாது, கர்நாடகா. கர்நாடகாவுக்கு நீங்கள் அனுப்பிய ஆலோசனைகள் ஏற்கப்பட்டன, உரிய வகையில் பயன்படுத்தி கொள்ளப்படும் அப்படின்னு அனுப்பிச்சார். சரி, இருக்கட்டும். சரி, அதுக்கப்புறம் ஏதாச்சும் நடக்குதா? ஒரு மண்ணும் நடக்கலை. அதுக்கப்புறம் அங்கே ஷார்ட்கட் பண்ணால் ஆயா வந்து அப்போலோவில் அட்மிட் ஆயிருக்கு. அப்போ தான் வந்து செய்தி எல்லாம் வருது, அம்மா என்னது இட்லி சாப்பிட்டாங்க, தயிர் சோறு சாப்பிட்டாங்க, ஸ்வீட் கொடுத்தாங்க, டிவி பார்க்குறாங்க. சரி, ஓகே. அப்போ வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஓப்பன் லெட்டர் போடுறாப்புல, ஆயாவுக்கு ஒரு ஓப்பன் லெட்டர், அது ஃபேஸ்புக்கில் லைவாக போட்டு அதை டிவிடியில் ரைட் பண்ணி அப்போலோவுக்கு அனுப்பிச்சேன், அதுவும் டெலிவரி ஆச்சு, நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கு பிறகு எடப்பாடியார் வரார். கடந்த மார்ச் மாதம், இந்த வருஷம் 2017 மார்ச், அது மறுபடியும் ஒரு 234 பிரதி அனுப்புகிறேன், கேடுகட்ட நிலையில் இருக்கியா, கஜானா காத்து வாங்குது, சாராய கடையை நடத்தி அதில் வர்ற வருமானத்தில் ஒரு அரசாங்கத்தை நடத்துறதெல்லாம் ரொம்ப கேவலம், அதே அந்த டாஸ்மாகில் வர்ற வருமானங்கிறது வந்து என்னடானா அது கடுகு மாதிரி, அந்த டாஸ்மாகால் ஏற்படக்கூடிய இழப்பு வந்து பூசணிக்காய் மாதிரி, எல்லாம் நல்லதுக்கு இல்லை, பார்த்து செய்யுங்க, அனுப்பிச்சோம், நோ ரெஸ்பான்ஸ். அப்போ வந்து இந்த அதுக்கு கொஞ்சம் முன்னே புதுசாக வந்து இந்த தலைமை செயலாளர் வராங்க, பிராமண குல வழி தோன்றல், அது அந்தனர் என்போர் அறவோர் அப்படின்வாங்க. சரி, இந்த அம்மா ஏதோ கொஞ்சம் ஈவு இறக்கம் எல்லாம் இருக்கும், அதனால இந்த அம்மாவை பற்றி நிறைய பில்டப் பண்ணானுங்க ஃபேஸ்புக்கில், இந்த அம்மா உத்தமி அது இது. சரி, அந்த அம்மாவுக்கு ஒரு ஹார்ட் காப்பி அனுப்புகிறோம், நோ ரெஸ்பான்ஸ். இந்த சிஎம் செல்லுக்கு மறுபடியும் அப்டேட் பண்ணுறோம், மனு ரிஜெக்டட். இது இந்த பக்கம் போயிட்டுருக்கு. மாண்புமிகு தமிழக எதிர்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் பார்வைக்கு இந்த மாநில கனவுகளை கொண்டு வர பல முயற்சிகள், முதல்ல வந்து இது பிப்ரவரி 20 ஆரம்பிக்குது, 2016 பிப்ரவரி 20 எலெக்ஷன் ஃபீவர், அந்த டைமில் வந்து கூடவே, அதாவது அன்னைக்கு இருக்கிற நிலைக்கு வந்து
கலைஞர் முதல்வர் ஆகணும். அவருடைய அந்த நிர்வாக திறமை அது ஒன்று தான் வந்து தமிழகத்தை காப்பாற்றும் அப்படிங்கிற நிலைமை. அதுக்காக வந்து அந்த தேர்தல்களில் திமுக கட்டாயம் வெற்றி பெற, அதாவது வந்து கேப்டன் வந்தாலும் வரலன்னாலும், கூட்டணியில் எந்த பக்கி இருந்தாலும் இல்லைன்னாலும், எந்த பக்கி உள்ளடி கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் திமுக ஜெயிச்சாகணும். அதுக்காக வந்து பல யோசனைகள், கூடவே வந்து அந்த நதிகள் இணைப்பு, அது பற்றிய தேச கனவுகள், அதுக்கான நிதி ஆதாரங்களை திரட்டுவதற்கான அந்த மாநில கனவுகள், அதே போல் கலைஞர் வந்து முத கையெழுத்து வந்து மதுவிலக்கில் போடுவேன், அந்த மதுவிலக்கை வந்து சாத்தியப்படுத்த, ஏன்னா ஏற்கனவே அந்த நிதி நிலையை பற்றி பார்த்தோம், சாராய கடையில் வர வருமானத்தை வச்சு தான் வந்து அரசாங்கம் ஓடுற நிலைமை. இதில் வந்து அந்த சாராய கடை வருமானமும் இல்லைன்னா வந்து ரொம்பா போயிடும். இது வந்து என்டிஆர் காலத்தில் நாங்கள் இங்கே ஃபேஸ் பண்ணோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கு ஒரு பேக்கேஜ், இப்படி ஒரு கோம்போ பேக் மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி, கலைஞருக்கு ஒரு செட்டு, உங்களுக்கு ஒரு செட்டு, எல்லாம் அனுப்பிச்சி வச்சேன். நோ ரெஸ்பான்ஸ். சரி போட்டோம். அதுக்கப்புறம் தேர்தல் முடியுது, திமுக தோற்று போகுது. அப்போ மறுபடியும் ஒரு செட் அனுப்புகிறேன், நோ ரெஸ்பான்ஸ். அதற்கு பிறகு உங்கள் குளத்தூர் முகவரிக்கு அனுப்புகிறேன், குளத்தூர் அலுவலக முகவரிக்கு, அங்கிருந்தும் நோ ரெஸ்பான்ஸ். அதே போல் இந்த இணையதளங்கள், திமுகவுக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று, கலைஞருக்கு ஒன்று, எல்லாம் இருக்குது, அது மூலமாக கூட வந்து அப்டேட் பண்ணேன், நோ ரெஸ்பான்ஸ். சரி, அந்த நேரம் பார்த்து கலைஞருக்கு திடீர்னு உடல்நிலையில் பிரச்சனை வருது, காவேரி மருத்துவமனைக்கு போகிறது. சரி பார்ப்போம், அங்கே வந்து ஜூரிங்கெல்லாம் வந்து இது அனுப்புவாங்க, விரைவில் நலம் பெற வேண்டுகிறேன் அப்படின்னு இதுங்க வரும், மெசேஜிங்க வரும். சரி, அதோட இதையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக காவேரி மருத்துவமனை விலாசத்துக்கு ஒரு செட் அனுப்புனேன், நோ ரெஸ்பான்ஸ். சரி, கலைஞருக்கு இந்த கடிதத்தை கம்யூனிகேட் பண்ண வேண்டியவர் வந்து அவருடைய உதவியாளர், அவருடைய பெயருக்கு கலைஞரின் கோபாலபுரம் இல்ல முகவரிக்கு ஒரு செட் அனுப்புகிறேன், நோ ரெஸ்பான்ஸ். இப்போ நான் வந்து உங்களை வந்து கட்டாயப்படுத்த முடியாது, வை பிகாஸ் யூ ஆர் நாட் கமிட்டட். நீங்கள் வந்து முதல்வராக இருந்தால் அது வேறு கதை, நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவர், திமுகவின் செயல் தலைவர். இப்போ உங்கள்கிட்ட வந்து வேண்டுகோள் தான் வைக்க முடியும். அதனால் என்னுடைய வேண்டுகோள், இன்னைக்கு தமிழகம், இப்போ வந்து அது என்னது, இந்த ஏரிகளை தூர்வார்கள், அதுக்கே வந்து என்னடான்னா அது என்ன, குடிமராமத்து முறையில் வந்து அதை தூர்வார சொல்கிறேன் அப்படிங்கிறார். அங்கே வந்து என்னடான்னா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், அதாவது இப்போ வழக்கமாக அரசு செய்ய வேண்டிய முறையில் செய்தால் பைசா கூட, அதனால் வந்து குடிமராமத்து முறையில் தூர்வார வைக்கிறேங்கிறார். இப்போ என்னுடைய சந்தேகம் என்னடான்னா, இங்கே வந்து எல்லாமே வந்து டைவர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு ஆயா காலத்தில், அதாவது ஆயாவுடைய அந்த வெத்து டாம்பிகத்துக்காக, வெத்து கௌரவத்துக்காக, இது என்ன, இது குடிநீர், அந்த குடிநீர் விற்கிறவெல்லாம் யாருன்னா இது அது என்ன, போக்குவரத்து துறை ஊழியர்கள். அப்போ அந்த போக்குவரத்து துறையில் வந்து வேலை முடங்கியிருக்கோம், அது ஒரு பக்கம். அதே போல் இந்த அம்மா உணவகங்கள், அந்த அம்மா உணவகங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் எங்கேருந்து போகுதுன்னா, இந்த மாநகராட்சி ஃபண்ட்லேருந்து போகுது. இப்படி நார் அடிச்சிருச்சு அந்த அம்மா, அதாவது இங்கே இருக்கிறத தூக்கி அங்கே போட்டிருந்தார். உபரி வருவாய் இருந்து புதிய திட்டங்களை கொண்டு வந்தால் அது ஏதோ பேர் சொல்லும். இப்படி அந்த அம்மா காலத்தில் போயிடுச்சு எல்லாமே. இன்னைக்கு வந்து நிலமை
ரொம்ப மோசமாக இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த டெங்கு மரணங்கள் நடக்கிறதுக்கு காரணம் கூட இவங்க வந்து டைவர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த உள்ளாட்சி நிர்வாகங்களுக்கு ஒதுக்க வேண்டிய ஃபண்ட்ஸு அதை வந்து வேற எதுக்கோ திருப்பி விட்டு, அதாவது இந்த வெத்து திட்டங்கள், இந்த மேய்க்கிறது எருமை பேசுறது பெருமைம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி டைவர்ட் பண்ணியிருக்கணும். இல்லை வந்து ஊழல் சம்திங் ரெண்டில் ஒன்று நடந்திருக்கணும். அது இந்த அளவுக்கு, அதாவது வந்து மக்களுடைய உயிர்கள் பலியாகிற அளவுக்கு போயிடுச்சு நிலைமை. அதனால் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய பணிவான வேண்டுகோள், அந்த மாநில கனவுகள், அது வந்து ஏற்கனவே வந்து நான் சொல்லிக்கிட்டு வந்தாப்பில் 234 பிரதிகள் தலைமை செயலகம் போயிருக்கு, போயஸ் கார்டன் போயிருக்கு, சபாநாயகருக்கு போயிருக்கு, இப்போ லேட்டஸ்ட்டாக எடப்பாடியாருக்கு போயிருக்கு, தலைமை செயலாளருக்கு போயிருக்கு. இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டால் போதும், உங்கள் முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் வந்து அது 16 வருஷம் ஆயா ரெஜிம் வரைக்கும், 16 வருஷம், இப்போ இது ஒரு 2 வருஷம் கூட்டிக்கணும், 18 வருஷம். இந்த மாதிரி தமிழக அரசு பார்வைக்கு அனுப்பியும் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லையாமே இது என்ன கதை அப்படின்னு நீங்கள் ஒரு ட்வீட் போட்டால் போதும், ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் போதும். இந்த தேச கனவு, மாநில கனவு, இது எல்லா வெங்காயமும் வந்து பப்ளிக் டொமைனில் இருக்குது, என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது, என்னுடைய முகநூல் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் மாநில கனவுகள், தேச கனவுகள் இப்படி அடித்தா போதும், கொட்டும் அப்படியே. எதையாச்சும் செய்து, அதாவது வந்து இந்த ப்ரீத்திங் டைம்னுவாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ரீத்திங் டைமை கொடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கும் வந்து பொலிட்டிக்கலாக வந்து இது பெனிஃபிட் தான். ஏன்னா ஒரு அரசாங்கம் செயலற்று இருக்கும்போது, கஜானா காத்து வாங்கிட்டு இருக்கும்போது, அந்த கஜானாவை நிரப்ப இவங்க வந்து சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறாங்க. அதாவது வந்து கட்டடங்களை முறைப்படுத்துறது, இது நிலங்களை முறைப்படுத்துறது, இதெல்லாமே வந்து ஊழலுக்கு தான் வழிவகுக்கும். அதே போல் அந்த டாஸ்மாக் மேலே வந்து டேக்ஸை போடுறது, அது வந்து மறுபடியும் வந்து அந்த குடிகாரன், அந்த குடிகாரனுடைய ஃபேமிலி, அதை தான் வந்து எஃபெக்ட் பண்ணும். இப்போ இவன் 200 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு இருந்திருப்பான், அந்த 50 ரூபாயும் டேக்ஸுக்கு போயாச்சுன்னா அந்த குடும்பம் வந்து பட்டியலில் சாகணும். அதனால் வந்து எதையாச்சும் பண்ணி புண்ணியம் கட்டிக்கோங்க. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.